இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு காலகட்டத்தில் வந்து எம்பிவிஸ் இல்லை எம்யூவிஸில் வந்து சைட் ஃபேஸிங் இந்த மாதிரி சீட்ஸில் பீப்புள் உட்கார்றது ஒரு கல்ச்சராக இருந்தது. அதுலேயும் பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சைட் ஃபேஸிங் சீட்ஸ் இருந்தாலே நார்மலான ஜம்ப் சீட்ஸ் இருக்கிற சின்ன சீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிற இந்த கார் பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் உட்கார்றது மாதிரி காம்படிஷனே இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு கார். அந்த கார் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த கார் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பொலிரோ நியோவோட ப்ளஸ். பொலிரோ நியோ ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடியது பொலிரோ நியோவே தான். அதில் வந்து ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய சைஸுக்கு ஒரு 400 மில்லிமீட்டர் வந்து அடிஷ்னலாக இருக்கும். பின்னாடி வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸ் மட்டும்தானா இல்லை வேறு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம். இப்போ பொலிரோ நியோவுக்கும் பொலிரோ நியோ ப்ளஸுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிகிறது இந்த லெங்க்து தான். அதாவது நீங்கள் பொலிரோ நியோவை பார்த்தீங்கன்னா 4 மீட்டரில் இருக்கும். ரியரை வந்து சாப் பண்ணதுன்னு நம்ம சொல்லுவோம். அது கரெக்டாக நீங்கள் இந்த ஃபோட்டோ இப்போவே பார்க்கலாம். இது இப்படி இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஓவர் ஹேங் அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் சின்ன டயர்னால அது 15 இன்ச்னால கொஞ்சம் சின்னதாக தெரியும். இது வந்து 16 இன்ச் டயர். 4400 மில்லிமீட்டர் வந்து லெங்க் இருக்கும். அப்போ அந்த லெங்க் அடிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்குள்ளே கொஞ்சம் ரூம் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். வீல் பேஸ் பார்த்தோன்னா 2680 மில்லிமீட்டர். சேம் தான், ஒரே வீல் பேஸ் தான். உள்ளே நீங்கள் சேசி பார்த்தீங்கன்னா அந்த 3rd gen பாடி ஆன் ஃப்ரேம் சேசியில் இருக்குது. ஒரு 1600 கிலோகிராம் கர்வ் போயிட்டு இருக்கும். அது எல்லாமே சேம் தான். அதோட ஒரு ப்ளஸ் வெர்ஷன். இந்த ப்ளஸ் வெர்ஷனோட யூஸ் உண்மையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் பொலிரோவில் எக்ஸல்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வீல் பேஸ் இருக்கும், பின்னாடி வந்து இதே மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். பீப்புளை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ணுவாங்க, அதை நான் உள்ளே பேசுகிறேன். மற்றபடி டிசைன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் லிட்ரலி பார்த்தீங்கன்னா P4 P10 ரெண்டு வேரியண்டில் தான் இருக்குது. பியூர்லி யூட்டிலிட்டி பர்பஸ்னால ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு வேரியண்டோட ப்ரைஸிங், கலர் சாய்ஸஸ் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்ல பார்க்கலாம். நம்ம எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். நீங்கள் நார்மலி இந்த கார் வந்து ஃப்ரெண்டில் வருதுன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் வருதுன்னா, இது பொலிரோ நியோவா நியோ ப்ளஸ்ஸான்னு சொல்லி ஷார்ப் ஐயா ஈகிள் ஐஸ் உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பிளேனாக இருக்குது. அதே டிசைன் தீம் தான். நீங்கள் பொலிரோட அதே ஸ்லாட் கிரில் எல்லாம் இருந்தாலும் நியோ பார்த்து நியோ ப்ளஸ்ஸை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இது பிளேனாக இருக்குது. சிம்பிள் கிரில் வந்து பியானோ பிளாக் இல்லை, ஒரு நார்மல் பிளாஸ்டிக் தான். இங்கே ஹேலஞ்சன் ஹெட்லாம்ப்ஸ், அதில் இண்டிகேட்டர்ஸும் பார்க் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோக் லாம்ப்ஸோட ஆப்ஷன்ஸ் இல்லை. இதில் வந்து ஒரு ஏர்டாம் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஹியூஜாக இருக்குது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நல்ல ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைட்டுக்கு இருக்குது. ஒரு எஸ்யூவியோட ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. சைடு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லெங்க்த் வந்து உங்களுக்கு காட்டுது. ஆனால் ஒரு குறை என்னென்னா, இவங்க முதல்ல பண்ணும்போதே அது TUV 3W+ இருக்கும்போதே இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபேஸ் லிஃப்டையாவது இந்த ரியரை கொஞ்சம் கூட ஒரு சைலோ லைக்கில் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருந்திருக்கும். இது மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பொலிரோவில் நம்ம பார்க்குற அந்த சைட் கிளாடிங் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பாடி கலர்டு வந்து டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி இது இந்த மிரர்லேயும் அந்த பாடி கலர் வரும். ப்ளஸ் வந்து அது உள்ளே நம்ம ஃபோல்டு பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது. ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் தான். ரியரில் ட்ரம் இருக்குது. 16 இன்ச்சஸ் 215/70 இருக்குது. நம்ம வீல் கேப்ஸ் போட முடியும். இப்போ இந்த ஃபியூல் லிட்டில் பார்த்தோம்னா இது வந்து நம்ம DEF வந்து நம்ம விடுறது மாதிரி, யூரியா சொல்யூஷன் விடுறது மாதிரி இருக்குது. அது இந்த போர்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி இந்த காரில் பார்த்தோன்னா நிறைய பேர் யூட்டிலிட்டி பர்ஸ்பெக்டிவாக யூஸ் பண்ணும்போது வந்து ஏசி போட்டு ஓட்ட மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரியர் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை கிளாஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கிளாஸை இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணலாம். இது இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகிறதே கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனை கொடுக்கும். இது பழைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லா கார்ஸ்லேயும் இப்படி ஒரு சாய்ஸ் இருக்கும். இது அதுலேயும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரியர் பார்த்தோம்னா அந்த டிசைனை இவங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் நியோவில். இது வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்குது. அதே டைப்பான வீல் கேப் தான், அதாவது ஸ்பேர் வீலுக்கான கேப்பை நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து P4 சொல்லக்கூடிய பேட்ஜிங் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த கார் கொடுக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பாடி ஆன் ஃப்ரேமில் இருக்கிறதுனால இருக்குது. கிளியர் லென்ஸான டெயில் லேம்ப், சிம்பிள் தான். இங்கே ஃபுட் ஸ்டெப் வந்து ஓயிலே ஸ்டாண்டர்டாக வருது. பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. இந்த மாடலில் இன்ஃபர்டைன்மெண்ட் கிடையாது. நம்ம கேமரா இன்ஃபர்டைன்மெண்ட் வச்சோம்னா ஃபிட் பண்ணுறது இல்லை, ஒரு போர்ஷனில் நம்ம வச்சுக்கலாம். ஓவரால் இதோட லுக் என்ன இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட் ரோல் இங்க்ரஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு 190 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற கார்னால கண்டிப்பாக வந்து டோர் சைடில் ஃபுட் ஸ்டெப் வைக்கணும். இல்லைன்னா நம்ம லீன் பண்ணி தான் ஏறணும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி உள்ளே வரலாம். இன்டீரியர் பார்த்தோம்னா சிம்பிள், அந்த டிசைன் தீமை அப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் பீச், பீச்னு சொல்லக்கூடிய இது ஒரு டார்க் பீச் கலர்.
ஏரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உள்ளே கொடுக்குது. இந்த மாடலில் பார்த்தோம்னா ஒரு வினைல் மெட்டீரியலில் வந்து சீட்ஸ் வருது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. நம்ம கண்டிப்பாக சீட் கவர்ஸ் போடணும், ஸ்டிச் எல்லாமே இதில் தெரியுது. இதுக்கு டாப் அண்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபேப்ரிக் கொஞ்சம் கூட ப்ரீமியமான மெட்டீரியல். நீங்கள் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ரிசர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ், அது வந்து ஏதோ ஐடில் வைக்கிறது கூட சாய்ஸில் கொஞ்சம் டீப்பாக இருக்குது. இதில் எப்படி இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், நம்ம இந்த கன்சோல் மொத்தமாக சேர்த்து மாற்றி வாங்கி வைக்கணும். மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலான ஸ்பேஸஸே கிடையாது. இன்றைக்கி இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். பவர் விண்டோஸ்க்கு சுவிச்சஸ் இருக்குது, பெரிய ஒரு கியர் ஸ்டிக், சீட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல சீட்ஸ். நம்ம ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்குறோம். இதில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்டர்லாம் இந்த மாடலில் கிடையாது. ஆம்ரம் வைக்கிறதுக்கு நீ சப்போர்ட்டுக்கு இந்த போர்ஷனில் ஒரு ரிசஸ் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. சீட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் தான். ஸ்டியரிங் பார்த்தோம்னா வந்து நார்மல், அந்த நம்ம யூஸ்வலி மகேந்திராவோட நியூஜன் இந்த மாதிரி கார்ஸில் பார்க்குற ஸ்டியரிங் ட்வின் பீக்ஸ். இதில் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது, டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் ஆப்ஷன் வந்து கிடையாது. டயல்ஸ் பார்த்தோம்னா அனலாக் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு சின்ன எம்ஐடி மோனோக்ரோமில் வந்து டிரைவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்ஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்டாக்ஸ் அதுலேயே இருக்குது, மற்றபடி இதில் எம்ஐடி கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. ஒரு இது என்னென்னா பெரிய மிரர், நல்ல விசிபிலிட்டி இருக்குது. இது வந்து நம்ம பழகிட்டோம், பழைய காலத்தில் நம்ம இதை தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் லெஃப்ட் சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எதர் நம்ம லீன் ஆகி போகணும், இல்லை இங்கே ஒரு ஆள் இருக்கணும். அது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் வந்து மோட்டரபிள் அட்ஜஸ்டடாக இருக்குது. நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ இங்க்ரஸ் பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான், ஸ்டெப் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக உள்ளே வரலாம். ஒரு ஃப்ளாட்டான சீட், கண்டிப்பாக மூணு பேர் உட்காரதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம உட்காந்து காட்ட வேண்டாம், ஏன்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்குது. நியர் ரூம் லெக் ரூம் எல்லாம் பார்த்தோம்னா டைட்டு தான், ஏன்னா ஃப்ரண்ட் சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குதுன்னா டைட்டாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்டடாக இருக்கணும். ஆம்ரெஸ்டும் நீ எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பாயிண்டில் இருக்குது. விண்டோ லைன் கீழே இருக்கிறதா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு 9-seater இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட ஒரு ஏசி வெண்ட் வச்சுருந்தாங்கன்னா பின்னாடி கொஞ்சம் கூட ஃப்ளோ கிடச்சிருக்கும், நல்ல ஹாட்டான ஒரு டேயில். அது ஏசி வெண்ட் வைக்காதது ஒரு குறை. ஒரு 12-volt ஒரு சார்ஜர் ஃப்ரெண்ட்லேயும் இங்கேயும் யூஸ் பண்ணுற மாதிரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர், இன்றைக்கி உள்ள பாடி அண்ட் ஃப்ரேம்ஸில் வந்து ஃப்ளாட்டான ஃப்ளோர் கொடுத்துருக்கோம், ஒரு சப்போர்ட் தான். இதில் ஹெட் ரெஸ்ட் இருக்குது, ஹெட் ரூம் ஓகே தான். நம்ம எக்ரஸ் பார்க்கலாம். இப்போ என்னோட வலது கால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரணும், மற்றபடி ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ யூட்டிலிட்டி பற்றி பேசும்போது பார்த்தோம்னா இந்த சீட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சு லாக் பண்ணி விட்டோம்னா நம்ம லக்கேஜ் வைக்க முடியும். கூட நம்ம பார்த்தோம்னா அந்த P10 சொல்லக்கூடிய வேரியண்ட்ல இந்த சீட்டையும் நம்மளால் டம்பிள் பண்ணி ஃப்ளிப் பண்ண முடியும். அப்போ ஒரு பெரிய கார்கோ ரூம் இருக்கும். இது யூட்டிலிட்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த போலீஸ் இல்லை கவர்மெண்ட் பீப்புள் காலெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷனில் கார்ஸ் எல்லாம் போக முடியாத ஒரு ஒஸ்ட் ரோடில் கூட மேக்ஸிமம் பீப்புள் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கார் வந்து சப்போர்ட்டிவாக. நம்ம இந்த கார் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே பலீரோ நியோவோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து குளோபல் என்கேப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடல்ட் அண்ட் கிட்ஸுக்கு வந்து 1-star தான் கொடுத்துருந்தது. இதில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி பலீரோ நியோ அதாவது TV 3W இருந்த காலகட்டத்தில் இந்த காரை வந்து நல்ல ஹெவியான ஒரு பில்டாக பார்ப்போம். அதில் நீங்கள் இந்த பானட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹெவினஸ் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கிராஷில் வந்து நம்ம பேசும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இது என்ன உணர்த்துதுன்னா, வெயிட்டை விடைக்கும் அந்த எனர்ஜி அப்சார்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த க்ரம்பிளிங் கெப்பாசிட்டி தான் இந்த போர்ஷனை வந்து க்ரம்பிள் ஆகி உள்ளே இருக்கிற பேசஞ்சரை சேவ் பண்ணுற ஒரு கான்செப்டுக்கு போகும். அது நீங்கள் அந்த கிராஷ் வீடியோ பார்க்கும்போதே இது நல்ல ஹிட் ஆகி ரூஃப் வரைக்கும் பெண்ட் ஆகிறது இருக்குது. அதனால் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெவியாக இருந்தால் அது சேஃப் கிடையாது. கண்டிப்பாக அந்த கிராஷ் எனர்ஜி அப்சார்ப்ஷன் தான் இம்பார்ட்டன் உள்ளது சொல்லுது. இப்போ நம்ம என்ஜின் பற்றி பார்க்கலாம். இது அந்த 2.2-liter MHawk என்ஜின், ஒரு 118 PS பவர், 280 Nm டார்க்கில் இருக்கும். டிப்பிக்கலி வந்து அந்த மகேந்திராவோட நம்ம SUVs பார்க்குற மாதிரி லாங்கிட்யூட்னலி ரியல் வீல் டிரைவுக்காக பொசிஷன் பண்ணப்பட்டது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிஃபைண்டான யூனிட், அது வந்து நல்ல இவால்வ் ஆகி வந்திருக்குது. இதில் ஃப்ளூயிட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கூட இந்த என்ஜினோட அப்டேட் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். எப்படின்னா ரெகுலர் நியோவில் இது வைக்கலாமான்னு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. ஏன் வைக்க முடியாதுன்னா, ரெகுலர் நியோ வந்து ஒரு sub-4-meter வெஹிக்கிளாக தான் வந்து மகேந்திரா ப்ரொஜெக்ட் பண்ணது. sub-4-meter வெஹிக்கிளாக இருக்கும்போது பெட்ரோல் 1200cc இருக்கணும், டீசல் 1500 இருக்கிறதுனால இந்த என்ஜின் அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல அந்த லாக்கிங் டிஃபரன்ஷியல்லாம் வச்சு அதை காம்பாட்டிபிளாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கார் வந்து இந்த என்ஜினோட இருக்கும்போது அது போக முடியாத இடத்துல போகும், பீப்புளை வந்து ஈஸியாக கேரி பண்ண சப்போர்ட் பண்ண அந்த டார்க் நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இதோட ரெவ்விங் நேச்சர் லைட்டா பார்க்கலாம். லைட்டா ரெவ் பண்ணுவோம். ரெவ் ஹாப்பியான இன்ஜின், நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த நியோ பிளஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். டிபிக்கல் கீ ஃபாப், ஃபிளிப் கீ இருக்கிற கீ ஃபாப்.
ஒரு சின்ன டான்ஸிங்கோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ஜினோட ரம்பிள் வந்து நம்ம கேட்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீடல் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி வரும். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்கள், கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி கார்ஸ் ஓட்டுறவங்க வந்து சீட் பெல்ட்ஸ் பின்னாடியெல்லாம் இல்லாதனால ரெஸ்பான்சிபிள் ஸ்பீடில் கரெக்டாக ஓட்டுறது நல்லது. கூட வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எஸ்யூஸ் வச்சுருக்கிறவங்க வந்து செதான்ஸில் ஹேட்ச் பேக்ஸ் வந்து ரோட்லேருந்து கீழே இறக்கி கொடுங்க. ஏன்னா அந்த கார்ஸ் எல்லாம் கீழே இறக்கி கொடுத்து ஓட்ட முடியாது. ரோட் ரேஜில் இன்டல்ஜ் ஆகாதுங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மெனாஸ் ஆகிட்டு இருக்கு. ஹை பீம்ஸே யூஸ் பண்ணாதீங்க, தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம டிரைவ் பண்ணோம். நம்ம இந்த நியோ ப்ளஸ்ஸை வந்து டிரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம இப்போ நிறைய கார்ஸ் இப்போ ரீசெண்டாக ஓட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரிஃபைன்டாக ரொம்ப கார் லைக்காக ஃபீல் பண்ணுற ஒரு சீசனில் நம்ம இருக்கோம். அந்த க்ரூடான அந்த ஒரு டிப்பிக்கல் பாடி ஆன் ஃப்ரேமோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் எக்ஸிபிட் பண்ணுற கார்ஸ் இப்போ கம்மி. அதில் இந்த கார் பார்த்தோன்னா அந்த பாடி ஆன் ஃப்ரேம் அந்த யூஷுவல் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளோட எல்லா ஸ்டஃப் இதில் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் அந்த கியர் ஸ்டிக்கில் அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஃபீல் ஆகுது. இந்த ரம்பிள் ஸ்டிஃப்ல அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ஆக்சுவலி சஸ்பென்ஷன் வந்து காயில் ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் இது ஒரு ஃபர்மர் சைடில் தான் இதோட டியூனிங். ஏன்னா இதை வந்து யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக அவங்க டியூன் பண்ணியிருக்கிறதுனால பிரேக்ஸ் வந்து ஓகே, ரொம்ப ஸ்பாஞ்சியில் ரொம்ப ஆக்குரேட் இல்லாமல் அந்த ஒரு பர்பஸ். ஸ்டியரிங் வந்து நம்ம ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன்லேயே பண்ண முடியும். என்ஜின் வந்து நல்ல டார்க்கியாக உங்களுக்கு ஓட்டும்போது ரியலாகவே அந்த டார்க்கை நம்மளால் ஃபீல் பண்ணி அந்த சவுண்டோட ஓட்ட முடியும். ஒரு 118 PS 250 Nm இருக்கிறது. நீங்கள் அந்த டார்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு 1800 to 2800 RPM உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் ரவ் பண்ணி அந்த டார்க்கை எக்ஸிபிட் பண்ணி எடுக்க முடியும். ஆக்சுவலி இது பொலீரோ நியோக்கும் நியோ ப்ளஸ்ஸுக்கும் நம்ம ரைடில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரியரில் நம்ம போய் உட்காந்து அதை பற்றி பேசலாம். இப்போவே நம்ம ஓட்டும்போது ஒரு ரியரில் அந்த ஓவர் ஹேங் கொஞ்சம் லெங்தியாக இருக்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியுது. ஒரு கொஞ்சம் கூட லெங்தியான ஒரு கார் ஓட்டுற ஃபீல் இருக்குது. அந்த காரோட என்ஜினை உடைக்கி இந்த என்ஜின் கொஞ்சம் கூட நம்ம கூட கனெக்டடாக இருக்குது. அது வந்து 3 cylinder 100 PS 260 Nm இருந்தாலும் 3 cylinder பார்த்தீங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு 1500 cc. ஆனால் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு டிப்பிக்கல் SUV ஓட்டுற ஒரு ஃபீல் இல்லை ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஓட்டுற ஃபீல். அந்த என்ஜின் வந்து அண்டர் பவர்டாக நமக்கு எங்கேயுமே தெரியாது. அதுவும் அண்டர் பவர்டாக தெரியாத மாதிரி அந்த டர்போவோட சப்போர்ட் இருக்கிறதுனால அது பர்ஃபெக்டாக இருக்கும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் டர்போ இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு இஷ்யூ இல்லை. கிளச்செல்லாம் வந்து இந்த பாடி ஷேப் இந்த சைஸோட இதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டியரிங் இந்த ஸ்பீட்ஸில் லைட்டெல்லாம் கிடையாது, அதோடய வெயிட் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஸ்டியரிங்கில் வேறு வைப்ரேஷன்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. கியர் ஸ்டிக்கில் சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ரேட்டில் இருக்குது. அது ஆக்சுவலி ஏதோ ஒரு லூஸ் ஜாயிண்ட் இருக்குது அதில் தான். மற்றபடி என்ஜினில் அந்த அதை ரெண்டாக நம்ம சொல்ல முடியும். சிலவங்களுக்கு அந்த நாய்ஸ் பிடிக்காது, சிலவங்களுக்கு அந்த டர்போவோட வந்து ஒரு சாங்குன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அந்த டீசலோட ஒரு ரம்பிள் நமக்கு பிடிக்கும். அந்த ஆஸ்பெக்டில் அது நாய்ஸி கிடையாது, அது டிப்பிக்கல் யூஷுவல் ஸ்டஃப் தான். இப்போ சிட்டிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். சிட்டியில் வந்து இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற கிராஸ் ஓவர்ஸ் ஓட்டுற மாதிரியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக வெரி சிம்பிளாகலாம் ஓட்டுற ஒரு ஸ்டஃப் கிடையாது. அதை வெயிட்டெல்லாம் நமக்கு தெரியுது. அதுக்காக ஷோல்டர்லாம் பிடிக்கிறது மாதிரி பழைய ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் எல்லாம் ஷோல்டரில் பிடிக்கிறது மாதிரி இல்லை. இது ஒரு டிப்பிக்கல் பாடி ஆன் ஃப்ரேம் எஸ்யூவோட ஒரு ஆஸ்பெக்ட். மெயின் ஹைலைட் வந்து ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி, பானட் விசிபிலிட்டி. நம்ம வெஹிக்கிள் என்ன பாயிண்டில் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி இருந்த ஸ்கார்பியோலாம் நம்ம பார்த்தோம்னா இதே டைப்பில் தான் வந்து ஃப்ரண்டில் வந்து டுவெல் விஷ்போன், ரியரில் மல்டிலிங், அந்த ஸ்டெபிலைசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் அந்த பிச் அண்ட் பவுன்ஸ் தெரியும். அந்த ஒரு டைப்பில் தான் இது இருக்குது. இப்போ சிட்டி மேனுவரிங்கில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா ஹார்ன் வந்து கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் வேணும். நீங்கள் வந்து ஒரு தேர்ட் கியர்லே ஓரளவு நார்மல் ஸ்பீடில் ப்ரெடிக்ட் பண்ணி ஓட்ட முடியும். சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஃப்ரீக்வெண்ட் கியர் சேஞ்சஸ்லாம் கேட்கல. என்ஜினோட லோவர் அண்ட் ஓகே தான், வீக் பாட்டம் எண்டெல்லாம் கிடையாது. அதுலேயும் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கில் வந்து நீங்கள் அப்படி ஸ்லோவாக நம்மளால் செகண்ட்லேயே ஓட்ட முடியும். அது அது என்ன மீன் பண்ணுறேன்னா அந்த பாடியோட சைஸுக்கு ஈக்குவலாக நான் என்ஜின் தான் தந்திருக்கேன். சீட்ஸ் பற்றி பேசணுன்னா சீட்ஸ் வந்து அக்காமடேட்டிங் தான். இது வந்து ஒரு லக்ஷரிக்காக ஒரு கம்ஃபர்ட்டுக்காக செட் பண்ண வெஹிக்கிள் இல்லாததுனால அந்த யூட்டிலிட்டி பர்ஸ்பெக்டிவில் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாமோ அந்த பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது. சீட்ஸ் வந்து சைட் போல்ஸ்டரிங்கும் ஓகே தான், டை சப்போர்ட்டும் இருக்குது. செகண்ட்லேருந்து நீங்கள் புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
வெஹிக்கிள் நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபுல் ஆகும், ஆனால் அந்த உள்ளே இருக்கிற பவுன்ஸ் வந்து ரோடோட அண்டுலேஷன்ஸை வந்து உள்ளே நம்ம ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஏசியும் இந்த பாயிண்டில் நல்ல கூலாக இருக்குது, நம்ம பின்னாடி உள்ளதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வந்து நிறைய டைப்பான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பொலிரோ நியோ வந்து என்ஜின் சைஸ் பத்தலை, நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ட்ராக்ஷன் உள்ள ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும், ஒரு பெட்டர் டார்க் அண்ட் பெட்டர் பவர் இருக்கிற ஒரு ஃபோர் சிலிண்டர் வேணும், பெட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னாலும் இந்த கார் பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் நார்த்தில் இதை ஆம்புலன்ஸாக வச்சுருப்பாங்க, நிறைய பேர் நான் முதல்ல இன்டீரியரில் சொன்ன மாதிரி சீட் ஆல்டர் பண்ணி பீப்புள் மூவராக வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பேட் பேட்ச் ரோட்ஸில் ரோடே இல்லாத சில இடங்கள்லையும் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொண்டு போக முடியும். அது இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு அந்த ஒரு பேட் கண்டிஷன் இந்த ரோட்டில் இல்லை, பட் ஸ்டில் நம்ம அதில் ஒரு ரோடு இருக்குது, அதில் அதோட அட்ராக்ஷன் செக் பண்ணலாம். இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஹைவேக்குள்ளே வருவோம்னா இதோட ஒரு அட்வான்டேஜ் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா என்ஜின் வந்து நல்ல ஃப்ரீ ரவ் ஆகக்கூடிய ஒரு என்ஜின். இந்த பர்டிகுலர் 2.2 எம்காக்கு வந்து நம்ம நிறைய கார்ஸில் நம்ம பார்க்குற அந்த ஒரு பர்டிகுலர் என்ஜின் தான். ஆனால் வந்து இவங்க இதை வந்து லாங்கிட்யூட்லேயே வச்சுருப்பாங்க, டிரான்ஸ்வர்ஸ் அப்ளிகேஷன் இல்லாமல். இந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் வரும்போது இதை நம்ம பிளான் பண்ணி தான் கட் பண்ணணும். ஏன்னா ஒன்று லெங்க்து, இன்னொன்று அந்த வெஹிக்கிளோட அந்த டிசைனும் அந்த சைஸும் இன்னொரு மேட்டர். இப்போ நீங்கள் ஸ்கார்பியோன் மாதிரியோ இல்லை ஒரே சேசின்னு நினைக்கக்கூடும் நிறைய பேர். ஸ்கார்பியோன் மாதிரியெல்லாம் இது அந்த அளவு அஜேலாக கிடையாது. இது ஒரு பில்ட் ஃபார் அ காஸ்ட்னு சொல்கிற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்கும். என்ஜினோட டார்க் டெலிவரி அண்ட் பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா லீனியர் தான், ரொம்ப லீனியராக. சிக்ஸ்த்து கியர் போட்டோன்னா என்ஜின் கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாகி ஒரு 200 ஆர்பிஎம்ஸ் கீழே வந்து 2000 அப்படி ஒரு 90-100 ஸ்பின் ஆகிட்டு இருக்கு என்ஜின். நம்ம ஸ்பீடு என்ஜின் வந்து 2000 ஆர்பிஎம் கீழே ஸ்பின் ஆகிட்டு இருக்குது, நம்ம 90-100 நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடி அண்ட் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஒரு யூ டர்ன் பண்ணும்போது இதில் ரீசென்டர்லாம் ஆகுது. நீங்கள் இதை வந்து ரொம்ப ரவ் பண்ணி அப்படி குவிக்காக ஆக்சலரேட் பண்ணி அப்படியெல்லாம் ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் உங்களுக்கு நாய்ஸ் கேட்கும். நம்ம அந்த அளவுக்கு இதை அப்படியே ரவ் பண்ணி ஓட்டுறதுல அர்த்தம் இல்லை. இது வந்து அந்த லீனியராக பர்பஸ்ஃபுல்லாக பீப்புளை ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் கூட வந்து உங்ககிட்ட நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட லக்கேஜ் ஏதாவது பிஸ்னஸுக்கு தேவையான பொருள் இருக்குதுன்னா கூட நீங்கள் பூட்டில் வைக்கலாம். இது அப்படி ஒரு பர்டிகுலர் யூசர் பர்ஸ்பெக்டிவாக நம்ம பார்க்க முடியும். மற்றபடி டிரைவர் க்கான கம்ஃபர்ட்னு அப்படி எதுவுமே நம்ம இதில் சொல்ல முடியாது. எர்கனாமிக்ஸ்னு சொன்னால் யூஸபிளான ஸ்பேசஸ் கொஞ்சம் அப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பெரிய ஒரு மொபைல் வைக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி அந்த இப்போ இந்த பர்டிகுலர் மாடல் யார் வாங்கணும் இதுலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் கட் பண்ணும்போது நல்ல ரோல் தெரியும். அதாவது அப்படி தானே எப்படி இருந்தது, நல்ல ரோல் இருந்தது. நம்ம ரெகுலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படி த்ரோ பண்ணி போட்டோம் அந்த மாதிரிலாம் இது ஓட்டவே செய்யக்கூடாது. இது அதுக்கான கார் இல்லை. அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிளும் ஒவ்வொரு பர்பஸுக்கு பில்டாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் செக் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹில்ஸில் எல்லாம் வந்து இது கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக இது அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்கான தான். அதாவது நீங்கள் வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இல்லாமல் ரியர் வீல் டிரைவ் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம இதை கொண்டு போக முடியும். இப்படி ஒரு ப்ராடக்டோட பொசிஷனிங் வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது வந்து இந்தியாவில் மாஸ் மார்க்கெட்டுக்கு இது போகுமான்னு சொல்லி. இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, செகண்ட் கியர்லேயே நம்ம வந்து நம்ம ரெகுலர் காரில் ஃபஸ்ட்டு போடுற இடத்துல வந்து இது நம்ம செகண்ட் போட்டு யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த ஒரு செக்மெண்ட் எப்படி, இது யாரு கூட காம்படிஷன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு காம்படிஷனே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. இது யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். அதாவது ஒரு சஃபோர் மீட்டரோட ஒரு மிட் சைஸ் வெர்ஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ மிட் சைஸில் தான் இது வருது, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 700 எல்லாம் இருக்கிறதுனால, ஸ்கார்பியோன் இருக்கிறதுனால அந்த என்டர் லெவல் ப்ரீமியம் எஸ்யூவிலையும் இது வராது. இது மிட் சைஸில் காம்படிஷன் இல்லாத ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் ஹில்ஸ் எல்லாம் வைன் பண்ணி ஏறும்போது இந்த மாதிரி ஒரு பிட் ஆஃப் பவுன்ஸ் அண்ட் ரோல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம அந்த ஸ்பீட்ஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி போக வேண்டியது. கரெக்டான ரோல் தெரியணும்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பாடி ரோல் எவிடெண்டாக தெரியுது. அது ஆக்சுவலி என்னென்னா நியோவில் வந்து ரோல் கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இதோட ரெண்டு காரோட சஸ்பென்ஷனும் டிஃப்ரெண்ட். ஒரே என்ஜினியரிங்னா ஒரே டைப்பான பொருள் யூஸ் பண்ணாலும் அதோட என்ஜினியரிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து 4 மீட்டரோட முடியுது, ஜம்ப் சீட்டு தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் பின்னாடி இருக்க வேண்டிய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம சீட்டிங் கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் சஸ்பென்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த ரோல் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸிபிட் பண்ணுறது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனே கிடையாது.
P4 P10 ரெண்டு வேரியண்ட் தான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. வேறு ஆட்டோமேட்டிக் AMT சாய்ஸ் எதுவும், ஐ மீன் இது இதில் வந்து 2.2 லிட்டரில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, ஆனால் இவங்க டார்க் கன்வெர்ட்டர் தரல. இந்த மாதிரி குயிக்கான ஓவர்டேக்கிங்லாம் என்ஜின் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது, அதான் அந்த என்ஜினோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆகிற ஒரு என்ஜின், அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ என்ஜினில் பார்த்தோன்னா ஈக்கோ மோடுன்னு ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்கோ மோடு வந்து அப்படி ஒரு ஒரு புடி பிடிச்ச ஒரு ஃபீல் கொடுக்குது. என்னென்னா சோலோவாக போகிறோம், வேறு லக்கேஜ் எதுவும் இல்லை, பீப்புள் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஈக்கோ போடலாம். ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இதில் தந்திருக்காங்க. அப்போ வந்து நமக்கு டிராஃபிக் சிக்னல்ஸில் நிப்பாட்டும் போது ஒரு ஃபியூல் சேவிங் ஆப்ஷன் வந்து கொடுக்கும். இப்போ ஒரு யூட்டிலிட்டி காரோட சீட் டிப்பிக்கலி அந்த டைப்பில் தான். சீட் வந்து நம்ம இன்டீரியரில் பார்த்துருப்போம், ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச், மூணு பேருக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி கேட்குறது உண்டு, மூணு பேருக்கான ஸ்பேஸ் என்ன மாதிரி கார்ஸில் இருக்குன்னா இந்த மாதிரி சீட்ஸில் இருக்கும். நல்ல இந்த டன்லப்பெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இந்த போர்ஷனும் அவ்வளோ குஷனியாலாம் இல்லை, அப்படி பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. இதில் மூணாவது பர்சனுக்கான ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல. 3-point சீட் பெல்ட்ஸ் எல்லாம் இதில் கண்டிப்பாக கிடையாது, நார்மல் லேப்பு தான். ஃப்ரெண்டில் வந்து நம்ம இருக்கும்போது ஒரு பவுன்ஸ் என்ன ஃபீல் ஆச்சோ அது அப்படி தான் இங்கே. சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போர்ஷனில் கொஞ்சம் ஸ்டிஃபராக தெரியும், டிரைவர் சீட்டில் வந்து கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி, இப்போ இந்த இடத்துல ஒரு ரோல் வந்து உங்களுக்கு எக்ஸிபிட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் இதில் நம்ம பேசுகிறதே உண்மை சொல்ல போனால் தப்பு, இந்த ரோல் கதையெல்லாம். ஏன்னா இதோட பர்பஸில் அது எதுவும் பெருசாக டிஸ்கஷனில் வராது. ஆனாலும் நம்மளோட பையஸ் வந்து ஆக்சுவலி என்னென்னா, பொலிரோ நியோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர் பவர்டாக இருக்குது, அந்த ஒரு ஆஸ்பெக்டில் இந்த காரை பற்றி நம்ம, ஏன்னா இது முதல்ல இருக்கும்போதே நம்ம ரிவ்யூ பண்ணலை, அதனால தான் இப்போ திருப்பி ஒரு ரிஃப்ரெஷ் வந்தபோது நம்ம பண்ணுவோம்னு சொல்லி நம்ம பண்ணது. ஏன்னா இதுக்குன்னே ஒரு பீப்புள் இருக்கும்போது கம்ஃபர்ட்டை நம்ம பேசணும், அதனால தான் நம்ம அதை பேசணும். வேறு என்ன சொல்கிறது, அந்த ஏசி தான் நமக்கு இங்கே வரணும். இங்கே ஏசி வென்ஸ் எதுவும் கிடையாது, ஏசி அங்கே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, விண்டோ லைன் கீழே இருக்குது. நல்ல டியல், ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எல்லாம் கிடையாது, ஒரு பீஜ் எல்லாம் இருக்கிறதுனால ரைடு ஓகே. இப்போ நம்ம ஒரு ஃபோர் வீலர் இருக்கோம், நிரப்பான ரோட்டில் வந்து பெருசாக நம்மளை பாதர் பண்ணாமல் போகலாம். ஆனால் அண்டுலேஷன்ஸ் வரும்போது அந்த பவுன்ஸ் தெரியும். நம்ம இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ஸில் வந்து ஸ்பீட்ஸ் மாஸ்க் பண்ணுற கேபின்ஸ்னு சொல்லுவோம், ஆனால் இந்த மாதிரி கார்ஸில் வந்து ஸ்பீட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது லைட்டாக டாஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்கும். ஃப்ரண்ட் சீட்டோடைக்கு ரொம்ப ஹைட்டாக நம்ம உட்காந்துருக்கோம், ஹெட்ரூம் எல்லாம் சர்ப்ளஸ் ஆகிருக்கு, பிரச்சனை கிடையாது. மூணாவது ரோ நம்ம இப்படி ஒரு ரிவ்யூ வரைக்கும் எடுத்ததில்லை, எடுத்துருக்கோமா? இது என்னன்னா பீப்புள் மூவரில் நம்ம இன்டீரியர்லேயே பேசியிருந்தேன், என்ன கதைன்னா இந்த சீட்டை எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு பெஞ்சு சீட்டு அங்கே, அதே மாதிரி ஒரு பெஞ்சு சீட்டு அங்கே போட்டு, இங்கே ஒரு 5 பேர், இங்கே ஒரு 5 பேர், இங்கேயே 10 பேர் இருந்துருவாங்க. ஆனால் ஆன்சர் மாதிரி உள்ள பீப்புளுக்கு 5 பேர் இருக்க முடியாது, ஒரு 4 பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஹெட்ரூம் எனக்கு டைட்டு, ஆன்சனுக்கு ஹெட்டு தெரியுதுல்ல, ரொம்ப டைட்டு. டேனி பவுன்ஸ் பண்ணால் ஆன்சனுக்கு ஹெட் அடிக்கும், என்னென்னா ஒரு ஃப்ளோட்டிங்கில் தான் போகும், அது ஒரு ஸ்டைல். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்யூட்டிங் பர்பஸுக்கான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள். ஆனால் முதல்ல இருந்த ஜம்பு சீட் இதுதான் நோ ஸ்டைல். முதல்ல இருந்த இப்போ வந்து இந்த பொலிரோ நியோவில் வந்து ஒரு சின்ன ஜம்ப் சீட் இருக்கும்ல, பொலிரோவில் எல்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஆனால் ஸ்குவாட் பொசிஷன் தான், கால் இப்படி வச்சுட்டு இருக்கோம் பார்த்தியா, வெளியே போனோம், இங்கிரஸையும் கிளைம் பண்ணி தான் உள்ள வரணும். எக்ரஸ் பார்க்கலாம், கொஞ்சம் சிரமப்பட்டு ஈஸியாக வெளியே வரலாம். ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வந்து பல வேலைகள் செய்யணும், வெர்சட்டைலாக இருக்கணும்னு இந்த காரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். டு பி ஃப்ராங்க் வந்து ஒரு கம்ஃபர்ட் சீக்கர், ஒரு லக்ஸூரியஸான கார், ஃபியூச்சர் ரிச்சான ஒரு கார்னால் கண்டிப்பாக இந்த கார் வாங்கக்கூடாது. ஒருத்தங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறோம், நம்ம பீப்புளையும் மூவ் பண்ணணும், நம்ம எம்ப்ளாயீஸை கூட்டிகிட்டு வரணும், ஒரு நல்ல என்ஜின் வேணும், ரிலையபிளாக டியூரபுளாக ஓட்டணும், டீசலோட சாய்ஸ்னால் கண்டிப்பாக அந்த நியோ ப்ளஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா பின்னாடி இவ்வளோ பேர் உட்கார வைக்கலாம், நம்ம ஒரு மராசோக்கு பதிலாக, ஒரு எர்டிகாவுக்கு பதிலாக, இல்லை வந்து ஒரு XL6க்கு பதிலாக, ஒரு டீசல் சாய்ஸில், இல்லை இனோவாக்கு சாய்ஸாக எல்லாம் நம்ம பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. இது இதோட பர்பஸுக்காக பெட்டராக இருக்குது. இதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், இந்த வீடியோட ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.